மிதுன ராசி நேயர்களுக்கு மாதத்தினுடைய காலபுருஷனுக்கு முயற்சிக்குரிய இடம், வெற்றிக்குரிய இடம், அறிவுக்குரிய இடம், ஆன்மாக்குரிய இடம், சுயநலத்துக்குரிய இடம். மிதுனமும் கன்னியும் நீங்கள் ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் பாருங்கள் எப்படி எப்படி பாருங்கள், என்ன செஞ்சாலும் சரி அங்கே செய்யும்போதே உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தான் எடுத்து வருவீங்க. இது அடியனுடைய அனுபவங்கள், அடியனுடைய அனுபவத்துக்கு சொல்ல அந்த அதிபதியினுடைய குணங்கள், அந்த அதிபதியினுடைய காரகத்தன்மை, அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒருத்தருக்காகவோ உங்கள் பிள்ளைக்கோ எனது பிள்ளைக்கோ இல்லை அடுத்தவங்க பிள்ளைக்காகவோ சொல்லப்பட்டது அல்ல, எந்த நேயர்களுக்கும் சொல்லப்பட்டதில்லை, பொதுவான விஷயங்கள். மிதுனமும் கன்னியும் அறிவு களஞ்சியங்கள், பொக்கிசம், பெட்டகம் இருந்து என்ன பண்ணா சுயநலம் இல்லாத வாழ்வு இருக்க முடியாது இல்லை. இப்போ சுயநலத்தோடு இருந்தால் தானே வாழ முடியுது. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சோபகிருத ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக அமையும். மிக இல்லை, மிக மிக பார்த்துக்கங்க. மேஷத்துக்கு நான் அப்படி சொல்லலை, ரிஷபத்துக்கு நான் அப்படி சொல்லலை, ஆனால் மிதுனத்துக்கு மிக மிக ஆண்டாக அமையும். ஏன், உங்களுடைய ராசிக்கு இரண்டு பெயர்ச்சிகளும் மிக அலப்பிரியமான நன்மையை கொடுக்கும். ராஜ கிரகங்களான குருவும் சனியும் மிக அலப்பிரியமான எல்லையில்லாத அற்புதமான ஆனந்தமான மிக அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய 12 ராசிகளில் இந்த வருஷத்தில் மிதுன ராசி சுபிட்சமாக இருப்பீங்க. ராஜகிரகம் ரெண்டு பெயர்ச்சியும் உங்களுக்கு என்ன பண்ணீங்க, கடந்த காலங்களை நினச்சி பார்க்கணும். இப்போ வந்து சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, கடந்த காலங்களை நினச்சி பார்க்கணும். வெக்கம், மானம், சூடு, சொரணை, வேகம், கேவலம், அசிங்கம், ஸ்டேஷன், கொலை, கொள்ளை, துன்பம், துயர், என்னென்ன தீங்குகள் இருக்கின்றதோ அத்தனைக்கும் சொந்தக்காரர் இருந்தவங்க மிதுன ராசிக்காரங்க. இப்போ அப்படியே சனீஸ்வர பகவான் எங்கே கொடுத்துட்டு போயிட்டார், கடகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டார், அப்படியே கடகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இதுக்கு அடிப்படை என்ன செய்யணும் நம்ம எல்லாம், பிரார்த்தனை. பிரார்த்தனை தவிர வேறு எதுனாலையும் நாம் சாதிக்க முடியாது, வெற்றி கொள்ள முடியாது, வெல்ல முடியாது, கொள்ள முடியாது. ஆக இரண்டு ராஜகிரகங்களும் மிதுன ராசிக்கு மிக அற்புதமாக அமைகின்றன. எனவே இந்த சோபகிருத ஆண்டு உங்களுக்கு மிக அல்ல மிக மிக ஒரு நல்ல ஆண்டாக அமையும். உயர்கல்வி, இன்ஸ்டிடியூஷன், பல்கலைக்கழகம், வழக்கறிஞர், பேங்க்கு சம்மந்தப்பட்டது, ரைட்டர் சம்மந்தப்பட்டது, அம்பாசிடர் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, காற்று ராசி டியூ டு அப்ராடு கண்ட்ரி வெளிநாடு சம்மந்தப்பட்டது, எங்கே வேணாலும் போகலாம், ஆராய்ச்சி அறிவு அதிகம், ஆராய்ச்சி படிக்க வேண்டாம், படிச்சுக்கிட்டே வேலை செய்யக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படிப்பு போயிட்டு அதுக்கடுத்து நீங்கள் படிக்கணும், வேலைன்னு போயிடக்கூடாது, அந்த ஆராய்ச்சி அறிவுக்கு படித்துக்கொண்டே அப்புறம் வேலைக்கு போகணும். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு சோபகிருத ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். இது ஒரு நல்ல சான்ஸு, இதில் பயன்படுத்திக்கங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், கிரவுண்டு, புது வீடு, புது பழைய விட்டை புதுப்பிக்கிறது, புது விட்டை புதுப்பிக்கிறது, கிரகப்பிரவேசம், திருமணம், உத்தர பாக்கியம், உயர்ந்த தொழில், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ஃபினான்ஸு, கம்பெனி, சீட்டு கம்பெனி என்ன நம்ம சொல்கிறாங்களே, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி தொழில்களை செய்யும் பொழுது இந்த சோபகிருது ஆண்டு அழகாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். திருக்காலத்தை எப்போ கும்பிடுங்க, மிதுன ராசிக்காரவங்களுக்கு காற்று ராசி திருக்காலகஸ்தி அப்பனை கும்பிடுங்க. திருப்பாம்புரத்தை விட திருநாகேஸ்வரர் காலகஸ்தி அப்பனை நல்ல பஞ்சபூதத்துக்கு உரியவன், அது மட்டுமல்ல ராகுக்கேதுக்குரிய ஒரு ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியுங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருத்தலம், பாடல் பட்ட திருத்தலங்கிறத விட பஞ்ச
பூதத்தில் மிகப்பெரிய உயர்வான சிறுத்தலத்தில் உங்களுடைய வழிபாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். மிருகசீரிசம் புனர்பூசம் திருவாதிரை, உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசம் திருவாதிரை. மிருகசீரிசம் வனத்திற்கு கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க. புனர்பூஷம் குருமார்கள், ஏன்னா குரு பேச்சு தானே உங்களுடைய இதில் தானே வருது, இந்த வருஷத்தில் தானே வருது. எங்கே இருந்தாலும் குரு வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். அடிப்படை குரு கருத்து தாய் தகப்பன், பெக்கிறது பெத்து விடுறதும் தாய் தகப்பன். நான் ஏற்கனவே குரு பேச்சில் சொல்லியிருக்கிறோம், அந்த பதிவு நல்லா சொல்லியிருக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு, அந்த குருவுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்கே போய் நின்றாலும் குருவுக்குனுடைய அந்த குருவினுடைய வட்டத்துக்குள்ள நம்ம வருவோம். அப்படிப்பட்ட குரு வழிபாடு பண்ணுங்கள். புனர்பூச நட்சத்திரனைக்கு நெல்லைப்பர் கோயில் போங்க, குருவித்திர போங்க, யாருமே போகாத கோயில் போங்க, யாருக்குமே தெரியாத புரியாத இருக்கிறவங்களை தேடி போங்க, அப்படி கோயில் போங்க. நிறைய வைப்ரேஷன், நிறைய அருள் கிடைக்கும். பழைய கோயிலை பாருங்கள், பழைய கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஜனனி சன்ம சவிக்கியானுங்கிறது அங்கே தான், அந்த பாட்டுக்கு பொருள் அங்கே தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு சோபக்கிறது ஆண்டு நிச்சயமாக நல்ல அறிவொளியாக, இந்த ஆண்டு நல்ல ஒரு அறிவொளியாக விளங்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.